பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது கொரோனா மருத்துவரை கேளுங்கள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பல மருத்துவர்களை சந்தித்து கொரோனா குறித்த பல்வேறு தகவல்களையும் விழிப்புணர்வுகளையும் பெற்று வைக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இரத்த நோய் பேராசிரியர் டாக்டர் பரத்வாஜ் அவர்கள் இணைய இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரலையில் திரையில் காண்பிக்கப்படும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், பொதுவாகவே இப்போ வந்து நம்ம கொரோனா பற்றின பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ரத்தம் சம்பந்தமான பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். போது முதல் கேள்வியே, இந்த கொரோனாவுக்கும் இரத்த அணுக்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு? இரத்த அணுக்கள் சொல்லும்போது நம்ம உடம்புல சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்கள் மூணு இருக்குது. இந்த மூன்று அணுக்களும் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம், போன் மேரோ, அதில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் அதுலேருந்து உற்பத்தி ஆகுது. இந்த கொரோனா நோயில் சிகப்பணுக்கள், வெள்ளணுக்கள், பிளேட் அணுக்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா, ஒரு கொரோனான்றது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். அந்த கொரோனா லங்கை தாக்கும்போது இந்த நுரையீரலில் இந்த ஆல்வே லைன் இருக்கும். அந்த ஆல்வே லைனில் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு நடக்கிறது. எப்போ அங்கே ஒரு தாக்கம் ஏற்படுதோ இந்த சேச்சுரேஷன், ஆக்சிஜன் உள்ளே போகிறது கம்மியாகுது. எப்போ அந்த அளவு ஆக்சிஜன் கம்மியாகிறதோ எல்லா வேண்டிய உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் தேவை. அப்போ தான் சக்தி கிடைக்கும். அந்த சக்தி கிடைக்கிறதுனால ஏற்கனவே அந்த இன்ஃபெக்ஷனால் ஒரு பக்கம் இதனுடைய இம்யூன் சிஸ்டம் கம்மியாகுது. அந்த மாதிரி இந்த வல்லணுக்கள் எடுத்தும் போதுமான வல்லணுக்கள்ன்றது ஒரு பூர்வீரன் மாதிரி சொல்லுவோம், டிஃபென்ஸ் செல்ஸ். இதில் வந்து வல்லணுக்களில் முக்கியமாக சொல்ல போனால் லிம்ஃபசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். லிம்ஃபசைட் இஸ் அ மெமரி செல். மெமரி செல்ஸ் சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கோ சின்ன வயசில் ஒரு அம்மா வந்துன்னு வச்சுங்களேன், அதே அம்மை திருப்பி வரும்போது வந்தால் இந்த லிம்ஃபசைட்டை ஞாபகம் வச்சுட்டு வெளியில் தட்டி அடிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே வந்தால் நம்ம இது லிம்ஃபசைட் ஞாபகம் வச்சுன்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வராத நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது. ஸோ இது பாதுகாப்பு திறனாக கொடுக்கறது. இந்த இது வந்து ஒரு வியாதிக்கும் மாறும். இதே எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து அது ஷார்ட், எவ்ரி வருஷம் நம்ம அதுக்கு வேக்சின் போட்டாலும். பட் இது இப்போ அம்மன் சொன்னால் அது லைஃப் லாங். அந்த மாதிரி இது பண்ணும். அந்த வெள்ளணுக்களை லிம்ஃபசைட்ஸில் டி லிம்ஃபசைட், பி லிம்ஃபசைட் ரெண்டு இருக்குது. அந்த டி லிம்ஃபசைட்ன்றது தைம்பஸ்ன்னு சொல்லுவோம், மாரில் இருக்கக்கூடிய அங்கேருந்து வரக்கூடியது. இந்த பி லிம்ஃபசைட்ன்றது எலும்பு மஜ்ஜை, போன் மேரோலேருந்து வரக்கூடியது. இது வந்து ஒரு விதமாக நமக்கு அந்த வேண்டிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறது. இந்த பிளேட்லெட் அணுக்கள்ன்றது நார்மலாக 1.5 லட்சம் 4 லட்சம் இருக்கும். இப்போ டெங்கு ஃபீவர் பார்க்குறோம், பிளேட்லெட் கம்மியாகுது, ப்ளீடிங் வருது. அதே சீக்கிரத்தில் இந்த பிளேட்லெட் கவுண்ட் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருந்தால் பிளாக் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொரோனா வைரஸ்லையும் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கும்போது இந்த பிளேட்லெட் பிரச்சனையினால் அங்கங்கே பிளட்டில் ரத்த குழாயில் பிளாக் வருதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தால் பல்மரை எம்பலசம் சொல்கிறோம், இங்கே வந்தால் இன்ஃபார்க்ட், செர்வல் இன்ஃபார்க்ட்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பல இடத்துல இந்த பிளாக்குக்கெல்லாம் வருது. ஸோ இதனால் இந்த ரத்தத்துக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர்ங்களை சொல்லும்பொழுது கூட உலகளாவிய அளவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது, இறப்பு விகிதமும் குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க சார்? இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நம்ம வந்து இது அதே மாதிரி குறையணும்னு ஆசைப்படுறோம். ஜென்ரலாக ஒரு வைரஸ்ன்னு சொல்லும்போது அந்த வைரஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்லோவாக அதனுடைய தன்மை இழக்கும். இப்போது இந்த வைரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை நாள் இருந்ததுக்கப்புறம் அது குறைஞ்சி போகலாம். திடீர்னு இட் மே டேக் அ டிஃப்ரெண்ட் டேர்ன், அதனுடைய பிஹேவியர் மாறி மாறக்கூடவும் இருக்கலாம். அதனால் இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. இப்போ இருக்கிறது சஸ்டெயின் ஆகணும், விஷ் அண்ட் ப்ரே. நம்ம அதை தான் விரும்பணும், ஆசைப்படணும். இப்போ வந்து நம்மளுடைய இந்த வாழ்க்கை முறையிலே பார்த்துட்டோம்னா நம்ம பல வைரஸ்களுடைய தாக்கங்களை வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது அதனுடைய தாக்கம் மிகவே தீவிரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம் சார்? இந்த வார்த்தை தீவிரம் சொல்கிறமே தவிர இது ஒரு சைல்டிஷ் வைரஸ், ரொம்ப சாதுவான வைரஸ். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு கம்பேரிசனில் சொல்கிறேன், 2003 சார்ஸ் 1 வந்தது, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அது முதல்ல வந்தது. அங்கே பார்க்கும்போது அது வரும்போதே ஹெவி வைரஸ் லோட். பேஷண்ட்டு வரும்போதே லங்குக்கு போய் இரும்பல் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து அட்மிட் ஆகி உடனே இறந்து போயிடும், அல்ல அப்புறம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வைரஸ் வரும்போது ரொம்ப சாதுவாக தான் இருக்குது. சரி, இப்போ இதில் சொல்லப்போனால் 80% வைரஸ் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கூட இதுன்னு சொல்லப்போனால் ஒன்றும் பண்ணாது. 20%, அந்த 20%லேயும் வயசானவங்க, 60 வயசு மேலே,
கோமாபிடிட்டிஸ் கூட இருக்கிற ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஆஸ்மா, கேன்சர் அந்த மாதிரி சொன்னோம் அதில் தான். ஆனால் சில பேருக்கு இந்த 45 வயசில் வருதுன்னு வருது. அதுக்கு காரணம் அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர், சம்திங் சம்டைம்ஸ் த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், இதுவும் காரணமாக இருக்கலாம். பட் ஜென்ரலாகவே ஒரு வைரஸ், இதை வந்து அந்த வைரஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வைரஸ் வந்து இது வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஏன்னு கேட்டால் இந்த வைரஸ், ஒரு வைரஸ் நம்ம உள்ளே போகும்போதே அந்த வைரஸ் நம்ம உள்ளே போச்சுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம இம்யூன் சிஸ்டம் இதை படிக்க முடியலை. ஏன்னு கேட்டால் இது அனிமல் வைரஸ், இதே ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால் உடனே தடி அடிச்சிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அனிமல் வைரஸ், இந்த இம்யூன் சிஸ்டம் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்டடி, அதை புரிஞ்சிக்க முடியல. அந்த இம்யூன் சிஸ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கே இந்த வைரஸ் உள்ள வந்து தெரியறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து ஒரு 10 பேருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுறோம். அதனால த டிரான்ஸ்மிஷன் இன் த கம்யூனிட்டி இஸ் ஹை. இந்த சார்ஸ் ஒன்ல த டிரான்ஸ்மிஷன் கம்யூனிட்டி இல்லை, அந்த செயின் கட் ஆகிடுது. தட் வாஸ் ஒன்லி இன் த ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டி, வேற திஸ் இஸ் எ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட். அதனால தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த வைரஸ், ஒரு வைரஸ்ன்னு சொல்லும்போது இந்த கொரோனாவில் ஒரு ரவுண்ட் ஸ்பெரிக்கல் பால், அதை சுற்றி ஒரு கேப்சிட், அதில் ஒரு ஸ்பைக் முள். அந்த ஸ்பைக் வந்து என்னன்னு கேட்டால் நம்ம உடம்பில் வந்து லங்கில் இருக்கட்டும், ஹார்ட்டில் இருக்கட்டும், லிவரில் இருக்க, உடம்பு ஃபுல்லாக ஏஸ் டூ ரிசப்டார்ஸ்னு இருக்கு. ஏஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ரிசப்டார்னு பேர். அந்த ரிசப்டார் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ரிசப்டார், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நமக்கு உடம்புக்கு பாதகம் இல்லாமல் உடம்பு கஷ்டம் வராத பார்த்துக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் அது. அந்த ப்ரோட்டீன் போய் அந்த ப்ரோட்டீனில் போய் இந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த ஸ்பைக் போய் அப்படி ஒட்டிக்கிறது. நார்மலாக இந்த அந்த வேஸ்ட் ரிசப்டார்ஸ் லாக் அண்ட் கீ மாதிரி அது ஓப்பன் ஆன உடனே ஃபுட்டு உள்ளே போகும், அட் தி சேம் டைம் இது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கும். இதை அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இது அடித்த உடனே ஓப்பன் ஆன உடனே இது உள்ளே போய் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது, நிறைய மல்டிப்ளிகேஷன் வருது, அதனால தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. அந்த தாக்கங்கள் வரத்துக்கு முன்னாடி இது வந்து கண்டேஜியஸ், கண்டேஜியஸ்னா நாட் சிவியர்லி கண்டேஜியஸ், லைக் அந்த மாதிரி அம்மா மாதிரிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இட்ஸ் மைல்டு கண்டேஜியஸ். அதுவே பை த பிகாஸ் இம்யூன் சிஸ்டம் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்டடி, இது வரத்துக்கு முன்னாடி அப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால தாக்கம் அதிகம், ஆனால் இழப்பு கம்மி. அங்கே 10% அங்கே, இங்கே சொல்லப்போனாக்கா நாட் ஈவன் இப்போதைக்கு வந்து இந்த கொரோனா பயத்தை காட்டிலும் நம்மளுடைய மன பயத்தினால்தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. ஏன்னு கேட்டால் இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த கொரோனா பற்றி படிக்கும்போது நிறைய பேர் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் டாக்டர் நம்புகிறாங்க, ஜெனியின் டாக்டர் நம்புறதில்ல, எடுத்தவுடனே உடனே நெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, உடனே எப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் அப்படின்னோடனே உடனே கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம மனசு வந்து எப்போதுமே நெகட்டிவ் தான் திங்க் பண்ணும், அது பை பர்த் எவல்யூஷன், அது சர்வைவல் மோட். அது நம்ம எங்கேயாவது எதிரி யாராவது வந்து கூட அடிக்கச்சு கூட போதுங்கிறது காரணமே நம்ம சர்வைவலுக்கு. அந்த மாதிரி நெகட்டிவ் நெகட்டிவ் தான், அது வந்தவுடனே தலைவலி வந்ததா கொரோனாவா அப்படின்ற மாதிரி தோன்றுறது, அது அவசியம் இல்லைன்னு தோன்றுறது எனக்கு. அதனால அன்லெஸ் ஃபீவர் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்கள் லோக்கல் டாக்டர் போய் பாருங்கள், தயவு பண்ணி நெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்காதுங்க. கண்டிப்பாக இப்போ இவங்களுடைய கேள்வியை தொடர்ந்தே நமக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது மனிதர்களுக்குள் மனிதர் வேறுபட்டு இருக்கிறது. இப்போ வைரஸ் ஒன்று தான், தாக்கம் அப்போ ஒரே மாதிரி இருக்கணும், ஆனால் வேறுபட்டு இருப்பதற்கான காரணங்கள் என்ன சார்? இதுக்கு காரணங்கள் ரெண்டு சமாச்சாரம் தாங்க. நம்ம உடம்பில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒன்று இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி திறன், ரெண்டாவது ஏஸ்டோ ரிசெப்டார்னு சொன்னேன். இப்போ இந்த ஏஸ்டோ ரிசெப்டார்ஸும் இம்யூன் சிஸ்டம் ஒரு 60 வயசுக்கு மேலே பார்த்தா ரெண்டுமே கம்மியாக இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி ஏஸ்டோ ரிசெப்டார்ஸும் கம்மி, இம்யூன் சிஸ்டமும் கூட, பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் ஃபேக்டர். இது ஆல் த மோர் இன்னும் குறைச்சலாக இருக்கும் இந்த கூட ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு. அதே யங்கர் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு இதனுடைய இது எக்ஸ்பிரஷன் அதிகமாக இருக்கும், அதனால் பிரச்சனை இருக்காது. பட் ஆணுக்கும் பெண்ணுக்கும்னு பார்க்கும்போது பெண்ணுக்கு தான் ரொம்ப இந்த இம்யூன் சிஸ்டம் அதிகம். பார்க்குறதுவங்களுக்கு ஃப்ரெஜைலாக தெரிவாங்களே தவிர தே ஆர் மோர் ஸ்ட்ராங்கர், லீவ் லாங்கர். த ரீசன் இஸ் தட் ஆம்பளைங்களுக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஒய் குரோமசோம், பெண்களுக்கு ரெண்டுமே எக்ஸ் குரோமசோம்.
The X chromosome is responsible for the maintenance and strengthening of the immune system. Mm-hmm. The immune system is பாதுகாக்கிறது மெயினா வந்து இந்த X chromosome தான். சரி. இப்போ எங்களுக்கெல்லாம் 50% தான் இம்யூனிட்டி ஸ்ட்ரெங்தன் ஆகும். பட் உங்களுக்கெல்லாம் ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால இம்யூனிட்டி அதிகமாக தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, இந்த லேடிஸில் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இருக்கு. அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அதுக்கு வந்து அந்த ஏஸ்டூ ரெசெப்டார் சொன்ன இல்லையா, ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் கொடுத்த அதை என்ஹான்ஸ் பண்ணும், அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இப்படி லேடிஸ்க்கு ஒரு பக்கம் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரெங்தன் ஆகுது, ஒரு பக்கம் ஏஸ்டூ ரெசெப்டார் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அதனால தே ஆர் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தன் தி மென். சரி, தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஹரி, நீங்க தான் தொடர்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரிமா. வணக்கம் ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். டிவி பார்க்க வேண்டாம். என் பேர் ஹரிபாய், செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கம் இன்னைக்கு பேசுறேமா. சரிங்க, சொல்லுங்க. என்னுடைய மகனுக்காக டாக்டர் பேசுறேமா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. டிவி பார்க்க வேண்டாம், தொலைபேசி வழியே பேச. என்னுடைய மகனுக்கு நான் நேற்றுக்கு இந்த சிபிசி டெஸ்ட் ஒன்று எடுத்தோமா, அது அவனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்தது. அப்போ அவனுடைய டபிள்யூபிசியும் பிளாட்லெட்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குமா. அதுக்கப்புறம் மூணு மாசம் டாக்டர்கிட்ட சென்னையில சுந்தரம் ஃபவுண்டேஷன்ல அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா. அதுக்கப்புறம் அந்த 6 மாசமா அந்த டேப்லெட் அயன் டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டுருந்தேன். பட் நேற்றுக்கு வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட் வந்து 3630 ஆயிடுச்சு. அது இம்ப்ரூவ்மெண்டே ஆகலது. பிளாட்லெட்ஸ் வந்து 30,000 தான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டாக்டர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இது ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் சார். கண்டிப்பா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அதாவதுங்க, உங்களுடைய ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கிறது வந்து ரத்தத்தினுடைய பிரச்சனையா, கொரோனா பிரச்சனையானதான் இங்க. இதனால நீங்க இதுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது. எலும்பு மஜ்ஜையே பட்டு போச்சா, இல்லை எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற செல்ஸ் வந்து வீக்காக இருக்கா அப்படின்னு தெரியணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே டிபி வந்ததுன்னு சொல்கிறேங்க. எந்த ஒரு வைரஸோ எந்த ஒரு டிபியோ இன்ஃபெக்ஷனோ எது வந்தாலும் மருந்து கொடுக்குறோம், அதோட வியாதி ரெண்டுமே வந்து எலும்பு மஜ்ஜையை தாக்கும். இல்லை அதுக்கூட அதுக்கப்புறம் வந்து சில ட்ரக்ஸ்னால லிவர் பாதிச்சு, லிவர் பாதிக்கிறதுனால அப்புறம் வைரஸ் எதுனா வந்து பாதிச்சு தான் தெரியாது. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு வேணுன்னா உங்கள் லோக்கல் டாக்டர், ஃபேமிலி டாக்டரை பாருங்கள். கொரோனா டெஸ்ட்டை ஒன்றா பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்கள் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால வர வாய்ப்பு உண்டு. ஆனால் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. கண்டிப்பாக. இப்போ ஐசிஎம்ஆருடைய நம்ம சமீப காலமாக பெறக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதில் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவம்பர் அந்த மாதிரியான சமயத்தில் வந்து ஒரு மிடில் வந்து நம்ம உச்சநிலை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இது குறித்த ஆராய்ச்சிகள் பல வந்து பல முடிவுகள் மாறுபட்டு வருகின்றன. ஒரு சமயம் வந்து அறிகுறி இல்லாதவங்ககிட்டருந்து பரவுவது கிடையாதுன்னாங்க, அப்புறம் பரவுன்னாங்க, அப்புறம் காற்றில் பரவுது இல்லைன்னாங்க, ஆனால் இப்போ பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாறுபட்ட ரிசல்ட் அப்படிங்கிறது மக்களிடையே எந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுத்துகிறது? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இது ஒரு மிஸ்டீரியஸ் வைரஸ் தான். இது மாயமான வைரஸ், இது இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி வைரஸ் இல்லை. ஏன்னா இந்த வைரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பானில் இருந்தது, அதுக்கப்புறம் அங்கே வந்தது, அதுக்கப்புறம் பல இடத்த வந்து வந்துட்டு சாதமாக இந்த வைரஸ் கொஞ்சம் நாளாக ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் மாறும்னு சொல்லுவோம், ஆனால் இன்னும் மாறலை. ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த ஜெனட்டிக் காம்போனெண்ட்லேயே மாறுபாடு ஏற்படுறது, எரர் ஏற்படுறது, தவறு ஏற்படுறது. ஆனால் இந்த வைரஸ் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா, அதனுடைய பிஹேவியர் அப்பப்போ மனுஷன் மாற்றிக்கிற மாதிரி, தினம் சட்டை மாற்றுற மாதிரி அந்த பிஹேவியரை மாற்றிக்கிறது. ஸோ அப்படி பிஹேவியர் மாறும்போது அது சிவியராக இருக்கிறது மைல்ட் ஆகலாம், திடீர்னு மைல்டாக இருக்கிறது திடீர்னு சிவியர் ஆகலாம். இப்போ நாளைக்கு எப்படி வரும்ன்றது சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு திஸ் இஸ் கோயிங் டு டேக் அ டர்ன். இந்த வைரஸ் எப்படி மாறுபடுறது, அதுவும் கூட இப்போ நிறைய இந்த பக்கம் டெங்கு வர போகிறது, இந்த பக்கம் அது வருது, இதுவும் அப்பப்போ வந்துட்டே இருக்கிறதுனால இது எப்படி மாறுபட்டு வரும், அதனால தான் இந்த இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக. தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. கௌசல்யா, நீங்கள் தான் தொடர்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. கௌசல்யா தொடர்பில் இருக்கீங்கம்மா, இது புதிய வெளிச்சம் கொரோனா. தொலைபேசி வழியே பேச. ஆர்கனைசேஷன்ல வேலை பண்றேன்.
இல்ல எனக்கு சொல்லுங்கம்மா கேள்வி தொடர்ந்து சொல்லுங்க. அதுதான் நான் ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆன பேஷண்ட்டுக்கெல்லாம் பாசிட்டிவ் வந்திருக்கு. சரி, அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேக்குறீங்களா? ஆமா மேடம். நான் சரி சரி சரிம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இல்ல பாதிப்பு அவங்க வீட்டுல வந்ததா எங்கேயோ வந்ததாமா? இல்ல அவங்க ஒர்க் பண்ற இடத்துல மூணு நாலு பேருக்கு இருக்கிறதுனால தனக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறது நல்லது. பக்கத்திலே இருந்தேன்னு சொன்னா செல்ஃப் வீட்டிலே கொஞ்சம் தண்ணியில இருந்து நல்லது, இருந்தாலும் அது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும். சரி, இப்ப இந்த பரவுதல் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? காற்றுல பரவுதல் அதாவதுங்க, இது ஜென்ரலா வந்து இனிஷியலா இது வந்து இந்த வைரஸ் வந்து காத்துல பரவல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்றது தவறும் சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் எ ஹெவி வைரஸ், இந்த டென்சிட்டி அதிகம், அந்த ட்ராப் வரும்போது ஹெவி பார்ட்டிகல்ஸ் கீழே வந்து அதுக்கப்புறம் போகிறதுனால சொன்னோம். பட் ஆனால் இப்போ நிறைய பேர் இடத்துல நிறைய இடத்துல பார்க்கும்போது, இப்போ நிறைய இடத்துல இன்ஃபெக்ஷன் வரும்போது அத்தனை பேர் இனிமே அத்தனை இன்ஃபெக்ஷன் வருமான ஒரு க்வெஸ்டனும் வருது. இப்போ ஒத்தடி இனிமேனா பக்கத்தில் நாலு பேருக்கு வரலாம், ஒத்தடி இனிமேல் இடத்துல 30 பேருக்கு வந்துன்னு சொன்னால் ஸோ தேர் ஷுட் பி அ பாசிபிலிட்டி ஃபார் ஏரோசால் அப்படின்னு தான் இருக்குது. இது ஏரில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஜாஸ்தி இப்போ நிறைய அடிக்கடி நிறைய. இப்போ ஒரு வீட்டில் இங்கே செகண்ட் ஃப்ளோரில் வந்துங்க ஃபிஃப்த் ஃப்ளோரில் வரக்கூடிய வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்ற க்வெஸ்சன், ஆனால் அங்கே வந்திருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அதனால் வரவத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த எரோசால் அப்படின்னும்போது என்னன்னு அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே இந்த பெத்தோஜனே உள்ளே இருக்குது, அந்த பூச்சியே உள்ளே இருக்குது வைரஸ். ஸோ அது வந்து பறக்கும்போது அது இந்த ஏர்லேயே கொஞ்ச நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ. ஸோ அதனால் இது ஆல் த மோர் நம்ம வந்து இந்த முக கவசத்தை கண்டிப்பாக போட்டுக்கணும், இது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கணும் சொல்ல போனாக்க, எவ்வளோ குளம் முடியுதோ அது அவ்வளோ குளம் நம்ம ஜாக்கிரதையாக போட்டு வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து பேசல ஒரு நேர் இணைப்பில் காத்துட்ருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி காஞ்சிபுரத்துலேருந்து அழைச்சிருக்கீங்க, நீங்கள் தான் தொடர்பு இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சார் கிட்ட இந்த கொரோனா பற்றி ஒரு என்னென்ன மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார் வணக்கம். சார் என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க சார், நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, இந்த கொரோனா இதுல இருந்து வெளியே வரதுக்கு எந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கலாம் சார்? நோய் எடுத்து சீக்கிரம் சக்தி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம்? எளிமையா கிடைக்கிற உணவா சாப்பிடலாமா, இல்லாட்டி இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடலாம்னு ஒரு விதமா சொல்றாங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதமா சொல்றாங்க. அதுதான் அந்த சந்தேகத்துக்கு தான் சார் கேக்குறேன், எந்த மாதிரி உணவு எளிமையா எடுத்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வரதுக்கு என்னென்ன சாப்பிடும்? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு? அதாவதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா முக்கியமாக நான் சொன்னது உணவுன்னு சொன்னேன். அந்த உணவுன்றது வந்து இந்த ரத்த குழாய் மூலியம், அந்த உணவு குழாய் மூலியம் போகிறதுன்னு சொல்கிறோம். ஒரு உணவுன்னு எடுக்கும்போது வெஜிடேரியன் ஃபுட் நான் வெஜிடேரியன் ஃபுட் ரெண்டு இருக்கு. ஒரு வெஜிடேரியன் ஃபுட் வந்து ஒரு ஆல்கலைன் ஃபுட், நான் வெஜிடேரியன் கூட ஆசிட் ஃபுட். இப்போ உங்களுக்கு ஒரு ஜுரம் வருது, ரொம்ப சாஃப்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம், நான் வெஜிடேரியன் சாப்பிடாதான்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? பிகாஸ் த மெட்டபாலிசம் இஸ் நாட் ஏபிள் டு கோப் அப் வித் ஃபீவர். ஜுரம் வந்தால் மெட்டபாலிசம் சரி வேலை செய்ய வேண்டும், அதுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிட்டாக்க அது டைஜஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ உணவுன்னு சொல்லும்போது உங்களுக்கு நார்மலாக இருக்கும்போது நீங்கள் என்ன உணவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுங்க, மருந்தாலும் உணவு எடுக்காதுங்க. நார்மலாக உணவை நீங்கள் என்ன எடுக்கிறங்க அதான் நான் சொன்னேன், சாப்பிட்ற உணவை நீங்கள் காலையிலேருந்து ஏழையிலேருந்து பணக்காரம் மட்டும் காலையிலேருந்து என்ன சாப்பிட்றோம், இட்லி வடை தோசை பொங்கல் தான் சாப்பிட்றோம். இந்த பொங்கல் நான் சொன்னேன், இந்த பொங்கல் எடுத்து சாப்பிடும்போது இந்த பொங்கலில் அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, இஞ்சி இருக்குது, மிளகு இருக்குது, தென்னை இருக்குது, அதான் சொல்லுவாங்க. 10 மிளகு இருப்பேன் பகையின் வெட்டியும் சாப்பிட்லாம், 10 மிளகு இருப்பேன் கொரோனா வெட்டியிலும் சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ அதனால் தயவு பண்ணி இந்த சாரை சாப்பிட்றேன் அந்த சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வயிற்றில் அல்சர் வர வச்சுக்காதுங்க. புதுசான வழிமுறை தேவையில்லை, தேவையில்லை. நீங்கள் சாப்பிட்றது உணவாக சாப்பிடுங்க ஒன்று, ரெண்டாவது உணவாக சாப்பிட்டா தான் அந்த மைண்ட் எடுத்துக்கும். த மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம எதுவுமே ஒரு பிடிச்சதை சாப்பிட்டா தான் ஒத்துக்கும். சாப்பிடும்போது சாப்பிட்றது ஒரு முடி இருக்கு, பசிக்கிறதா பசி போயிடும், அந்த அளவுக்கு மைண்ட் ஷார்ட். ஸோ மனசுக்கு பிடிச்சது நீங்கள் தினம் எப்போதும் சாப்பிட்ற உணவே சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. முடிஞ்சால் ஊட்டச்சத்து உணவு சாப்பிடுங்க, சமைச்சீர் உணவு. நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே சமைச்சீர் தான், சாம்பார் ரசம் இது எல்லாமே. ஊட்டச்சத்து உணவுனா நீ ஆப்பிள் முடிஞ்சா சாப்பிடு, இல்லைன்னா வாழைப்பழம் சாப்பிட முடியல, விச் எவரி இஸ் கன்வீனியன்ட்டி சாப்பிடும். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீதர் பூனேல இருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க, நீங்க தான் இணைப்பில் இருக்கீங்க. டிவி பார்க்க வேண்டாம், தொலைபேசி வரையே உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. Yeah, good evening to both of you. Good evening. டாக்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லுங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
என்னன்னு சொல்லுங்க. இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பிளட் குரூப் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பி பாசிட்டிவ் உள்ள ஆளுக்கு வந்து 10% தான், சி பாசிட்டிவ் ஆளுக்கு 20% தான், அப்படி ஏதாவது ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இந்த குரூப்பிங் சிஸ்டம்ங்க, இது ஒரு ஆராய்ச்சியில் இருக்கு, இன்னும் முடிவு பண்ணல. இருந்தாலும் சில கேஸஸ்ல அப்படி இருக்குன்னு வச்சு சொல்றாங்க ஜப்பான்ல சொல்லும்போது, பட் ஸ்டில் ஸ்டடி இஸ் நாட் பீன் ஓவர், இன்னும் முடிக்கல, இப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிக்கல. சரி, இப்ப அவரோட கேள்வியோட அது சொல்ல முடியாது. எந்த ஸ்கூல்ல எதுவும், அதாவது வைரஸ்க்கு வந்துங்க, ஏழா பணக்காரன் வெள்ளா கருப்பு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இட்ஸ் அ வைரஸ், இட் கேன் அஃபெக்ட் எனி குரூப். சரி, அவரோட கேள்வி ரிலேட்டடாவே, நம்ம இப்ப கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதா? கண்டிப்பா குறைக்கிறது. அதுதான் சொன்னேன், நோய் எதிர்ப்பு சக்தி என்னன்னு அப்படி சொன்னால் தான் அது உங்களுக்கு புரியும். நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்பில் வந்து நேச்சுரலாக ஒரு இம்யூனிட்டி இருக்குது. சரி, இந்த வெளியில் இருக்கிற ஒரு ஆர்கனிசம்க்கு, வைரஸாக இருக்கும், பாக்டீரியா இருக்கும், எதுக்கும், அதுக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து இருக்கணுன்ற ஆசை உண்டு. அது வந்து தி என்வைரன்மெண்ட் இன்சைட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் தெம், உள்ளே வந்து அது வாழறதுக்கு ஆசைப்படுறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அது எப்படியாவது உள்ளே வரதுக்கு பார்க்குறது. இதனாலேயே நேச்சர் ஹஸ் கிவன் நேச்சுரல் இம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. த நேச்சுரல் இம்யூனிட்டின்னு சொல்கிறது, கையில் இருக்கிற ஸ்கின், கண்ணில் இருக்கிற இந்த ரப்பையில் இருக்கிற மயிறு, மூக்கில் இருக்கிற மயிறு, இதெல்லாம் டிஃபென்ஸ். கண்ணில் பூச்சி வராத, இது காற்றுல இந்த டஸ்ட் போகாதுக்கு தான் படப்படம் எடுக்கும். பண்ணு மூக்குக்குள்ளே டஸ்ட் போகக்கூடாது. அதே மாதிரி இங்கே த்ரோட்டில், இங்கே மாரில், இந்த லங்ஸில், அதே மாதிரி கட்டில், இதெல்லாம் வந்து காட் குட் இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து, அந்த இம்யூன் சிஸ்டத்துக்கு ரெண்டு தூண், ரெண்டு லெக்ஸ், எப்படி நம்ம ரெண்டு கால் நடக்கணும், அது ரெண்டு லெக்ஸ். ஒரு லெக் வந்து ரத்தம், அதுதான் அந்த லிம்ஃபோசைட்னு சொல்லுவோம். இன்னொரு லெக் குடல். இப்போ முதல்ல நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெக்கை சொல்கிறேன், அதாவது ரத்தம். இப்போ இந்த அவுட் சைட் இம்யூனிட்டி, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஸ்கின் சொன்ன மாதிரி, அது மட்டும். இந்த செகண்ட் லைன் டிஃபென்ஸ் வந்து பிளட். பிளட்டில் இருக்கக்கூடியது ஒயிட் செல், அந்த ஒயிட் செல்ல லிம்ஃபோசைட், அந்த லிம்ஃபோசைட்ல யூ ஹட் டூ லிம்ஃபோசைட், டி லிம்ஃபோசைட், பி லிம்ஃபோசைட். டி லிம்ஃபோசைட்ல தைமஸ்லேருந்து வரக்கூடியது, பி லிம்ஃபோசைட் போன் மேரோன்னு சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா வியாதியே வருதுன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வருது, ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் 32 உள்ள வந்துடுது, செகண்ட் லைன் வெள்ளாண்டுகளை பார்த்து எதிரை வந்து நிற்கிறது, டி செல்க்கு எதிரே. த டி செல் இஸ் அ சிங்கிள் சோல்ஜர், பி செல் இஸ் அ பெட்டாலியன் ஆஃப் சோல்ஜர்ஸ். இந்த டி செல் உடனே அதை அடிக்கச்ச பார்க்கறது, அதனால என்ன பண்ண முடியும், கொரோனா கிட்ட அதை அடிச்சு உள்ள வருது. த பி செல்ஸ் டேக்ஸ் வித் கோஸ் வித் பெட்டாலியன், மொத்த செல்ஸும் சோல்ஜர்ஸும் சேர்ந்து போய் அடிக்க பார்க்கறது, அதனாலே முடியல. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த சர்வைவல் மோட்னால இந்த பி செல் கமாண்டர் இன் சீஃப் செல்னு சொல்லுவோம், சைட்டோகின் செல், அது வந்து அந்த செல்ல ரிலீஸ் பண்ணுறது. சரி, அந்த செல்லை ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு கெமிக்கல், சைட்டோகின் ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் என்ன பண்ணுறது, அது வந்து சண்டை போடுறது. சரி, அது சண்டை போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அது சண்டை போட முடியாத தவிக்குன்னா அது என்ன பண்ணுறது, இட் பிஹேவ்ஸ் லைக் சூசைட் பாம். ஒன்று தானே அழிச்சிட்டு நம்ம உடம்பே அழிச்சு அந்த வைரஸையும் அழிச்சு விடுறது. சரி, அந்த சிச்சுவேஷன் வந்துடுது. அந்த சிச்சுவேஷனை தான் சைட்டோகின் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த நேரத்தில் தான் நிறைய மரணங்கள் ஏற்படுறது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தான், இங்கே வந்து ஒரு தீப்பிடிச்சு எடுகிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பிளாஸ்மான்ற நீரை எடுத்து இந்த இதை அணைக்கலாமா அப்படின்றதுனால தான் சொல்கிறோம். அந்த பிளாஸ்மான்றது ஒரு நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி, அந்த ஆன்டிபாடியை கொண்டு இந்த ஆன்டிஜன் அழிச்சமான இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த பிளாஸ்மா தெரப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இயற்கையாகவே உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது முடிஞ்ச அளவுக்கு கொரோனாவோட ஃபைட் பண்ணுது. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம வரும்பொழுது, இப்போ நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கோம் இந்த பிளாஸ்மா தெரப்பி மிக அளவில் பயனளிக்குது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் காத்துட்ருக்காங்க சந்திரலேகா. நீங்கள் தான் தொடர்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். சந்திரகலா, தொடர்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அறிகுறிகளே இல்லாமல் இருக்கிறவங்க, அதான் ஏசிம்டமேட்டிக், அறிகுறி இல்லைன்னும் போது அவங்க வீட்டில் அந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்களா, யாருக்கோ வந்து அவங்களோட வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்களா, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்களா பொறுத்து இருக்கு. இப்போ வீட்டிலேயே ஏசிம்டமேட்டிக் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்க ஐசோலேட் பண்ணி இருக்கிறது நல்லது. சரி, வைரஸ்
வெளியில் எங்கேயோ இருக்குது, அவங்க இருக்காங்க, அங்கே எனக்கு இருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலன்னா கூட வீட்டிலே குவாரண்டைன் பண்ணிக்கிறது நல்லது. 14 days அந்த மாதிரி இருக்கணும், 14 நாள் அந்த மாதிரி தனியாக இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் அவங்கள பொறுத்த மட்டும் அந்த கொரோனா வைரஸ் வந்துன்னா அவங்க தேர் லக்கி நல்லது, ஆனால் தே வில் இன்ஃபெக்ட் அதர்ஸ். தே ஆர் தி சோர்ஸ் ஃபார் எவ்வளோக்கு நம்ம ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸை பிடிக்கிறோமோ அவ்வளோ கூட இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். கண்டிப்பாக நல்ல விஷயம் சார். நம்ம வந்து பிளாஸ்மா தெரப்பியை பற்றி எடுத்தோம், அதனுடைய செயல்பாடுகளும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களும் பற்றி தெளிவாக சொல்லுங்க. முதல்ல நீங்கள் பிளாஸ்மா தெரப்பி என்ன என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொன்னால் யாருக்கு ஒருத்தர் கொரோனா வந்து அந்த வியாதியிலேருந்து நிவாரணம் வந்துட்டு வராங்களோ, அதாவது ஒரு 14 நாளோ 28 நாளோ கழிச்சு அவங்களுக்கு அந்த கொரோனா நோய் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு 2 வாட்டி டெஸ்ட் பண்ணணும். 14th days 28th day பண்ணிவிட்டு அதுவும் கூடியே அவங்களுக்கு HIV இருக்கா இல்லை ஹெபடைட்டிஸ் இருக்கா வேறு ஏதான இன்ஃபெக்ஷன் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அவங்களை ஸ்க்ரீன் பண்ணி எடுத்து அவங்களுடைய ஆன்டிபாடி நியூட்ரலைசிங் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம், அதை எடுத்து இந்த மாதிரி சைட்டோகின்ஸ்டான்ஸ் பார்த்தீங்களா இந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி கொடுத்த அந்த சைட்டோகின் அப்படி வந்தவங்களுக்கு இது கொடுத்தமானா இந்த இவங்களுக்கு அந்த ஆன்டிஜனுடைய டாக்ஸிசிட்டியை அது கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது வந்து 15 இயர்ஸ் அதாவது 16 வயசுலேருந்து 45 வயசு இருக்க மட்டும் எடுக்கிறது ஐடியல். ஏன்னா 45-50 வயசுக்கு மேலே ஒன்று ஏஜ் ஃபேக்டர் கோமாபிடிட்டிஸ் எத்தனைலாம் இருக்கலாம், பட் யங்கர் ஜென்ரேஷனில் we don't want to risk, not that kudadanu kediyadu, the ideal person who can get taken is 16 vayasula irundhu 45 vayasu mattum edukkuradhu nalladhu. So in the idu eduthu apdi kudukkumbodhu idu control aagradhu vaayppukal undu. Ippo indha corona vyadhi nee adutha kelvi kekkalam, naane solren idhukku nibandhanaigal unda, yaar yaarukku kudukkalam eppa kudukkalam solradhukku thavara indha corona vyadhi vandhu ippo mild virus varudhu avangalukku kudukkuradhu thevai kediyadhu. சொல்லப்போனால் அந்த சிவியர் கேசஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், மாடரேட் கேசஸ் இஃப் யூ ஃபீல் தட் டே மே கோயின் ஃபார் எ சிவியர் கேஸஸ் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த முதல்ல வந்து வைரஸ் வந்து வரும்பொழுது 3 நிலைகளை தாண்டி தான் நம்ம வந்து சீரியஸ் கண்டிஷனுக்கு போகிறோம். ஆமாம் ஆமாம், உடல் எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே அதனோட போராடுது. அந்த சீரியஸ் கண்டிஷன் வரும்போது இந்த பிளாஸ்மா தெரப்பி மாடரேட் அண்ட் சிவியர் கண்டிஷனுக்கு கொடுக்கலாம். அர்லி ஸ்டேஜில் வந்து வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாக போயிடும். சரி, அதனால தேவையில்லை. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், தொடர்புல நீங்க ஐயா. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஜெயக்குடி பேசுறேம்மா. சரி, குறைவாங்கிறதுக்கு டெஃபினட்டா சிஸ்டம் இது சிம்டம்ஸ் என்ன? சரி, ஒன்று உங்களுக்கு காய்ச்சல் வரணும், இல்லை எறும்பல் இருக்கலாம், தும்பல் இருக்கலாம், தலைவலி வரலாம், உடம்புல வந்து இந்த மெலையஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஒரு ஆயாசம், ஒரு வீக்னஸ். இந்த வைரஸ் ஃபீவருக்கே ஜென்ரலாக ஒரு வீக்னஸ், ஆர்டினரி வைரஸ்க்கே வரும், இதை ஜாஸ்தி எழுந்துக்கே முடியாது, அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் வரும். இப்படியெல்லாம் இருந்தாக்க முதல்ல போய் எது பார்த்துக்கணும், இதுதான் முக்கியம். கண்டிப்பாக இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வேக்சின் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகைகளின் வாயிலாகவும். அந்த தகவலை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? அதாவது கண்டிப்பாக வேக்சின் வரக்கூடிய வர வேண்டியது தான். ஏன்னு கேட்டால் இது நமக்கு அந்த ஹர்ட் இம்யூனிட்டி கம்யூனிட்டி இம்யூனிட்டின்னு வரல, அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு வந்து 60% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அஃபெக்ட் ஆனால் இன்டைரக்டாக அதர் பீப்புள் கெட் சரியாக போயிடும், இவங்களால் அவங்களுக்கு தாக்கம் சரியாக போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாத போது வேக்சின் இஸ் அ மஸ்ட். ஒன்று, ரெண்டாவது இந்த கொரோனா நோய் இதோடு போயிடும் நினைக்காதுங்க, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், வருஷா வருஷம் டெங்கு மாதிரி வரலாம், வரும்போது மியூட்டேஷன் மாதிரி வரலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம். அதனால் இதுக்கு வேக்சின் இஸ் அ மஸ்ட். பட் ஒன்றே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டால் இப்போ கண்டுபிடிக்கிற வைரஸுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது இப்போதைக்கு இருக்க வச்சு தான் பார்க்குறாங்க. சப்போஸ் இது மியூட்டேஷன் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் இப்போதைக்கு இதை பண்ணுறதுக்கு இப்போ வேக்சின் கண்டுபிடிக்கிறது நல்லது. இப்போ வேக்சின் எவ்வளோ சாதாரணமாக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும்னா அந்த காலத்திலலாம் 18 வருஷம் 20 வருஷம்லாம் ஆகும். இப்போ அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்க, இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 years to 2 years கண்டிப்பாக இட்ஸ் அ மஸ்ட், கண்டிப்பாக தேவை தான். கண்டிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா, நேர்களோட கேள்விகளுக்கும் எங்களோட கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் தந்தீங்க, அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. நேர்களை இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.